கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 6, தலைப்பு புதிய சிருஷ்டி, பக்கம் எண் 58. வாசிப்பு: இந்த தவறான வழி நடத்துதல் வேண்டுமென்றே செய்யப்படுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் ஆசிரியர்களும் புத்தக ஆசிரியர்களும் தங்களிடம் இருப்பதில் சிறந்ததை வாசகர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்குரிய ஆரம்ப ஊற்று வெகு காலத்துக்கு முன்னதாகவே உள்ளது. 1800 வருஷங்களுக்கு முன்னதாகவே அப்போஸ்தலர்கள் நித்திரை அடைந்தபோது சத்துருவாகிய சாத்தான் ஆண்டவருடைய கோதுமை நிலமான சபையில் ஓர் இடத்தை எடுத்து கொண்டதுடன் நமது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன ஓமை பிரகாரம் தப்பறை என்னும் களைகளை ஏராளமாக விதைத்துவிட்டான். ஆதாரவசனம் மத்தேயு 13:24, மேலும் 36-43 உள்ள வசனங்கள். மத்தேயு 13:24. வசனம்: வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்தது 36-43 வசனங்கள்: அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த தப்பறைகள் கிட்டத்தட்ட தெய்வீக வெளிப்பாட்டிலுள்ள ஒவ்வொரு சத்தியத்தையும் புரட்டி திரித்து கூறின. இதன் பலனாக 4வது நூற்றாண்டு வருவதற்கு முன்னரே ஆண்டவருடைய கோதுமை நிலம் ஒரு சிறிதளவு குறைந்த உண்மையான கோதுமை இருக்க, அதில் மற்றவை பெரும்பாலும் களை நிலமாக ஆயிற்று. இந்த தப்பறையின் இருள் அதிகமாக சபையின் மேல் வந்து 10 நூற்றாண்டுகளுக்கு அக்கிரமத்தின் ரகசியம் இருந்தது. காரிருள் ஜனங்களை மூடியது. அந்த 10 நூற்றாண்டுகள் அந்த 10 நூற்றாண்டுகளும் இன்று கிறிஸ்தவ உலகில் உள்ள அதிகமான கற்று தேர்ந்த மனிதர்களால்
இருண்ட காலங்கள் என்று முறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த காரிருளின் மத்தியில்தான் சீர்திருத்த இயக்கம் துளிர்விட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சீர்திருத்தவாதிகளின் வெளிச்சம் இருளின் மத்தியில் பிரகாசிக்க தொடங்கியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலிருந்து அது அதிகமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எனினும் அந்த காரிருளிலே கற்ற அதே சீர்திருத்தவாதிகளே அதன் மூலம் ஏறக்குறைய தவறாக போதிக்கப்பட்டனர் என்பதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த தப்பறைகளை உடனடியாக தங்களை விட்டு அகற்றவில்லை. ஆகவே அவர்கள் அந்த காரிருளிலிருந்து முழுமையான தெளிவான வெளிச்சமான தெய்வீக குணாதிசயத்திற்கும் திட்டத்திற்கும் உடனடியாக வந்திருப்பார்களானால் அது ஒரு அற்புதமே அன்றி வேறொன்றும் இல்லை என்று நாம் தீர்மானித்திருப்போம். விளக்கம். முதலாவது பேரால் நம்ம பார்த்தபடி புதிய சிருஷ்டியாகி நமக்கு சத்தியம் எவ்வளோ முக்கியம், அதை சீசத்துவ ஆவியோடு நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 1800ஆம் நூற்றாண்டு, அதாவது 1800 வருடத்துக்கு முன்னாடி சீஷர்கள் உறங்கினதுக்கப்புறம்